எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளில் நின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம், உம்மை புகழ்வதில் மாற்றியுறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தினுடைய முதல் நாளில் ஒரே குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒன்று கூடி நன்றி பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி கூறுகின்ற நாங்கள் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய அருள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் விசேஷமாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் கேமலதா கேமலா தியாகராஜா தன்னுடைய 51வது பிறந்த தினத்தை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார். ஆகவே கேமலா தியாகராஜாவை கடவுள் ஆசீர்வதித்து எல்லா வரங்களாலேயும் அவரை நிரப்பி என்றும் அவரை வழிநடத்த வேண்டும் என்று அவருக்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அத்தோடு இங்கே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த வேளையில் நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய தினத்திலே தொடர்ந்தும் ஏயில் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதித்து ஞானத்தாலும் ஆவியானவருடைய வல்லமையினாலும் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று அனைத்து பிள்ளைகளுக்காகவும் இந்த திருப்பலி ஊடாக மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியிலே பங்கேற்கும் பொருட்டு எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 11 வசனங்கள் 32 தொடக்கம் 40 வரையே. சகோதரர் சகோதரிகளே, கீதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாக்கு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசியலை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாழ்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றால் படைகளை முறியடித்தார்கள், பெண்கள் இருந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள், உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொறுத்து சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர், வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசியடிகளுக்கும் ஆளாகினர், விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர், சிலர் கல்லெறியப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர், செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர், வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர்,
அவர்களை ஏற்க இவ்வளவுக்கு தகுதி இல்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நிலவெடிப்புகளிலும் பாலை வழிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலேயே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. உமக்கு அன்றி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகழ்வோருக்கு மாடிரன் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுது. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. மனிதரின் சூழ்ச்சியில் நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் குழப்பும் பூசலியில் நின்று அவர்களை காப்பாத்து உமது கூடாரத்தினுள் அவர்களை காக்கின்று. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவர் போற்றி போற்றி. ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்கச் செய்தார். நானோ கலங்க முற்ற நிலையில் உமது பார்வையை நின்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது கென்றும் குரலுக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுதியோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமைப்பாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. நற்செய்திக்கு முன்வாழ் தொழி. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கரையில் இருந்த கெரசனேர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்த நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவில் இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம் தீய ஆவியை இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அந்த மனிதரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் இலேகியோன், ஏனெனில்
நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறைகளிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலகியோன் பிடித்திருந்த அவர், ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் நெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைஜேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் மாற்கு நற்செய்தியிலிருந்து வாசகங்களை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மாற்கு நற்செய்தியில் கிறிஸ்துவினுடைய பகிரங்க பணியில் முக்கியமான 3 பணிகளை பற்றி அவர் எங்களுக்கு விவரிக்கின்றார். அவருடைய வாழ்வை எங்களுக்கு சொல்லுகின்றார். அவருடைய நற்செய்தி பணி, கற்பிக்கின்ற பணி, அத்தோடு குணமாக்குகின்ற பணி. இவ்வாறான 3 விதமான பணிகளை மாற்கு நற்செய்தியாளர் எங்களுக்கு தருகின்றார். அந்த விதத்திலே இன்றைய நாளிலே கிறிஸ்து அந்த பேய் பிடித்தவனை குணமாக்குகின்ற செய்தி எங்களுக்கு தரப்படுகின்றது. அந்த செய்தியிலே இறுதியாக எங்களுக்கு தரப்படுகின்றது என்னவென்று சொன்னால், இந்த பேய் பிடித்தவன் குணம் அடைந்தவுடன் அந்த நல்ல செய்தியை அங்கிருந்த நாடு முழுவதும், நெக்கப்போலி நாடு முழுவதும் பறைசாற்றினார் என்று சொல்லப்படுகின்றது. தன்னுடைய நம்பிக்கையை, தான் பெற்ற அந்த அதிசயத்தை, தான் பெற்றுக்கொண்ட அந்த நலத்தை அவர் அங்கே இருந்த மக்களோடு பகிர்ந்து கடவுளுக்கு நன்றி கூறுகின்றவராக அந்த நபர் மாற்றம் அடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகமும் எங்களுக்கு தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இந்த கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இத்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகிய இறைவாக்கினர்களும் இறை மக்களும் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள், நம்பிக்கையை எடுத்துரைத்தார்கள், நம்பிக்கையின் ஊடாக கடவுளுக்கு சாட்சியம் பகர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய 2வது பகுதி, இவ்வாறு நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த வாசகத்தினுடைய 3வது பகுதியில், ஆனாலும் அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை, அந்த நம்பிக்கையை பறைசாற்றினார்கள், வாழ்ந்தார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இந்த நம்பிக்கை என்பது யாதெனில், நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை எங்களோடு அதை வைத்திருக்க முடியாது. எங்களோடு அந்த நம்பிக்கை, ஒவ்வொரு தனி நபரோடும் அது மாண்டு போவது அல்ல, அழிந்து போவது அல்ல. ஆனால் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்கின்றோம். அதனால் அந்த நம்பிக்கை வாழ்வளிக்கின்ற ஒரு நம்பிக்கையாக, விசுவாசமாக இருக்கின்றது. எவ்வாறு எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற சில விலை உயர்ந்த பொருட்களை நாங்கள் பாவிக்காவிட்டால், பயன்படுத்தாவிட்டால் அது தூசி படைந்து அதனுடைய அழகை இழந்து போகுமோ, அதே போல தான் எங்களுடைய அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் பகிர்ந்து கொள்ளப்படாவிட்டால், மற்றவர்களோடு நாங்கள் அதை பற்றி உரையாடாவிட்டால், அந்த வாழ்வை நாங்கள் வாழாவிட்டால், அந்த நம்பிக்கை பயனற்ற ஒன்றாக மாற்றம் அடைகின்றது. ஆகவே இந்த 2 வாசகங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையினாலே எவ்வாறு இந்த குணமடைந்தவர் தன்னுடைய அந்த குண அடைந்ததை பற்றியும், தான் பெற்றுக்கொண்ட வாழ்வை பற்றியும், கிறிஸ்துவை பற்றியும் பறைசாற்றுகின்றாரோ, அதே போல இன்றைய பவுலடிகளார் சொல்வது போல, எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலும்
வாழ்ந்த இறைவாக்கினர் அதே நம்பிக்கையினால் துணிவோடு வாழ்ந்தார்கள், துன்பப்பட்டார்கள், நம்பிக்கையை இழக்கவில்லை என்றார்களோ அதே போல நாங்களும் இந்த காலகட்டத்திலும் எதிர்நோக்குகின்ற சவால்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கும் எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரை இறுகப்பற்றிக் கொள்வதற்கும் ஏற்றதாக நாங்கள் பெற்றிருக்கின்ற அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கை வாழ்வையும் ஒருபோதும் இழந்து விடாமல் பகிர்ந்து மக்களையும் நாங்கள் வழிநடத்துகின்றவர்களாக மாற இன்றைய நாள் எங்களுக்கு அழைப்பு விடுகின்றது. ஆகவே நாங்கள் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் ஒருபோதும் இழந்து விடாமல் துணிவோடு பயணிக்கவும் நாங்கள் பயணிக்கின்ற வேளையில் எங்களை சுற்றியுள்ளவர்களையும் நாங்கள் அழைத்து செல்லவும் வேண்டிய வல்லமையையும் ஆற்றலையும் அதே கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்தும் இந்த திருப்பலி ஊடாக ஒருவர் ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆமீன். இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தினாக. இதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தே இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தே இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏறுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது கூடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவளமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகள்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமாலவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். தந்தையை இன்று தன்னுடைய 51வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கேமலா தியாகராஜா என்பவரை நீர் ஆசீர்வதித்து அவருடைய நன்றியை ஏற்று தொடர்ந்தும் அவரை காத்து வழி நடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் எம் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய காவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து சொல்வோம். மண்ணுலகிலும் நிறைவேற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆக வீருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவாவா. ஆக வீருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவாவா. ஆறுதலளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதலளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நாடு வெழுந்தாயுன் உடலே நயமை நீ மாற வைத்தாய். ஆக வீருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வாவா. உமது முகத்தின் ஒளி உம் அடியார் மீது ஒளிர்வதாக. உமது இரக்கத்தால் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே, என்னை வெட்கும் முறவிடாதையும் உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்னும் வளர்ச்சி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளை அன்னை மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகலவித பொல்லாப்புகளிலும் இருந்தும் பாதுகாத்தருளும் மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும்
எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகலவித பொல்லாப்புகளிலிருந்தும் பாதுகாத்தருளும் மரியாயே எங்கள் நல்ல தாயாரே இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகலவித பொல்லாப்புகளிலும் இருந்தும் பாதுகாத்தருளும் என்றும் பாடு நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.